3 part about 2 Hi friends, welcome and welcome to Kridanu updates. கணினி பயன்பாடுகள் பாடம் 3 பக்கம் எண் வந்து 72 சரிங்களா சோ இந்த 72 ஆம் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த உறவுநிலை நிகழ்வு தலைப்பு எண் வந்து 3.5.5.1 உறவுநிலை நிகழ்வுல இருந்து இந்த வீடியோ நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன் சோ this is part 4 video மற்ற பார்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படினா என்னோட சேனல்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க lesson 1 lesson 2 lesson 3 னு கண்டினியூஸா நான் கொடுத்துர்க்கேன் please keep watching like share and subscribe friends so இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹெட்டிங் வந்து உறவுநிலை நிகழ்வு உறவுநிலை அப்படினா என்ன கேட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப் இல்லீங்களா ஒரு தரவு தளத்துக்கும் இன்னொரு தரவு தளத்துக்கும் உள்ள தொடர்பு அல்லது ஒரு அட்டவணைக்கும் இன்னொரு அட்டவணைக்கும் உள்ள தொடர்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான நிகழ்வு அந்த தொடர்பு வந்து எப்படி நம்ம நடத்துறோம் அது எப்படி ஹேப்பன் ஆகுது ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங் அதான் வந்து உங்களுக்கு நிகழ்வுன்னு சொல்றோம் சோ இங்க எடுத்துக்காட்டு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா எம்ப்ளாய் மற்றும் டிபார்ட்மெண்ட்ங்கிற உறுப்பொருள்களின் உறவுநிலை ஒர்க்ஸ் ஃபார் சரிங்களா அப்படிங்கறத வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இன்பிட்வீனில் நம்ம டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஸோ இங்கே இருக்கிற இன்னொரு எக்ஸாம்பிளை பாருங்கள் பர்சனுக்கும் வெஹிக்கிளுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து டிரைவ்ஸ் ஒரு வண்டிக்கும் ஒரு ஆளுக்கும் நடுவில் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும் சும்மாவே நின்றிருந்த ரிலேஷன்ஷிப்பே கிடையாது ஸோ அவர் போய் அந்த வண்டியை எடுத்து டிரைவ் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து சிங்கிள் ரிலேஷன்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த ரெண்டு டேட்டாபேஸ்க்குள்ளேயும் இருக்குது இதை ரெண்டு டேட்டாபேஸாகவும் எடுத்துக்கலாம் டேபிளாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா எதுவாக இருந்தாலும் இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைமரி ரிலேஷன்ஷிப் வந்து டிரைவ்ஸு இது வந்து ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இதில் இருக்குது ஸோ அது மாதிரி இங்கே வந்து எம்ப்ளாயி மற்றும் டிபார்ட்மெண்ட் உறுப்பொருள்களின் உறவுநிலை வந்து ஒர்க்ஸ் ஃபார் என்றால் ராம் என்பவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையிலும் டிபார்ட்மெண்ட் ஷாம் என்பவர் எலக்ட்ரிக்கல் துறையிலும் பணிபுரிவது போன்றவை ஒர்க்ஸ் ஃபார் உறவுநிலையின் உறவுநிலை நிகழ்வுகள் ஆகும் ஸோ இந்த உறவுநிலை நிகழ்வு வந்து இன்பிட்வீனில் நம்ம போடக்கூடிய அந்த டைமண்ட் சிம்பிளை கொடுக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரியான உறவு நிலையின் அளவு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஒன்றா இருக்கலாம் அல்லது இரண்டாக இருக்கலாம் அல்லது மூன்றாக இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்றுன்னு பிரிக்கிறாங்க ஒருமம் இருமம் மற்றும் மும்மம் அப்போது ஒரு டேட்டாபேஸ்க்கும் இன்னொரு டேட்டாபேஸ்க்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஒருமம் இதே மாதிரி இரண்டு ரிலேஷன்ஷிப் இருக்குது இதே மாதிரி மூன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவை வந்து மாறுபடும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான கேடர்ஸ்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது அந்த மாதிரி நம்ம குறிக்கும்போது அது வந்து ஒருமம் இருமம் மும்மம்னு பிரித்து கொடுக்குறாங்க எண் அளவை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கார்டினாலிட்டி எண் அளவைனா ஒன்றுமே இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து எண்ணிக்கை அளவில் சொல்கிறாங்க அவ்வளோதான் ஸோ இதில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது ஸோ ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி உறுப்பொருள்களின் எண்ணிக்கையுடன் இணைக்கப்பட்ட ஒரு தொகுப்பில் உள்ள உறுப்பொருள்களின் எண்ணிக்கை ஒன்றுடன் ஒன்று ஒன்றுடன் பல பலவற்றுடன் பல என்று எண் அளவையின் மூன்று வகைப்பாடுகள் ஆகும் அதாவது இந்த எண் வகை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கவுண்டர் கேடர்ஸ் தான் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இரண்டு ரிலேஷன்ஷிப்பாக அல்லது ஒன்றுக்கு மேலே அப்படின்னு நம்ம நம்பர்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் எண் அளவை கார்டினாலிட்டி ஸோ தட் இஸ் கார்டினாலிட்டி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணன் கொடுத்துட்டாங்க எண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதனுடைய எண்ணிக்கை வந்து அளவிலேயே இல்லை அதாவது எண் அளவில் உள்ளது ஸோ எத்தனை வாட்டி வேணாலும் இதில் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் எத்தனை தடவை வேணாலும் கஸ்டமர் வந்து ஆர்டருங்கிற கேடரை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் பிளேசஸ் மூலிமா நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பேரண்ட் வந்து ஸ்டூடெண்ட் கூட ஒன் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க சரிங்களா அதாவது இந்த பக்கம் ஒன் கொடுத்துறாங்க அந்த பக்கம் என்னன்னு கொடுத்துறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது ஹாவ் என்ரோல்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ரிலேஷன்ஷிப் கேடர்ஸில் பிரிகிறாங்க அதே மாதிரி அட்மின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்ஸ்னு ஒரு ரிலேஷன்ஷிப் மூலிமா எங்கே போய் ஜாயின் ஆகுறாங்கன்னா சப்ஜெக்ட் கூட ஆட் ஆகுறாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஜீரோஸ் அண்ட்
ஸோ இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா என்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப்னுடைய கார்டினாலிட்டியை மென்ஷன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ER வரைபடம், ER டயக்ராம். இந்த டயக்ராம் தான் இவ்வளோ நேரம் நான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ER டயக்ராம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. ஒரு டேட்டாபேஸோட ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அதனோட கனெக்டிவிட்டி ஆகட்டும், அதனோட டேபிள்ஸ் ஆகட்டும், ஆட்ரிபியூட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஈஸியாக பார்த்தோன்னா புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு ER டயக்ராம். அதுக்காக மட்டுமே நாம் இதை பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரியான ER டயக்ராம் யூஸ் பண்ணும்போது இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் நோட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான என்னென்ன சிம்பிள் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி இவங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா ER கூறுகள், விளக்கம், குறியீடுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் நம்ம சிங்கிள் கோட்டடாக இருக்கு இல்லையா, சிங்கிள் கோட்டடாக இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதாவது சிங்கிள் ஸ்கொயர், சிங்கிள் டயக்னல், இவங்க டபுள் டயக்னல், டபுள் ஸ்கொயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை பற்றின நாலேஜ் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், பட் வி ஆர் நாட் யூஸிங் தட் இன் அவர் ER டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உருப்பொருள், உறுதியான. அதாவது உருப்பொருள்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எதில் மென்ஷன் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்லேயே மென்ஷன் பண்ணுவோம். அதாவது உறுதியான உருப்பொருள், அதை வந்து இது சேஞ்ச் ஆகவே ஆகாது. இதே ஹெட்டிங்லேயே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் கடைசி வரைக்கும் அப்படின்னா அது வந்து உறுதியான. உறுதியற்ற அப்படின்னா இந்த சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது டபுள் ரெக்டாங்கிள், அதாவது ஸ்டூடெண்ட்டுங்கிறது போக போக உங்களுக்கு வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு நம்மளுக்கு மாறினாலும் மாறும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உறவு நிலைகளை எல்லாமே வந்து நாற்கரமில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் டைமண்ட் ஷேப்பில். உறுதியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா டைமண்ட்ஸு, ஒரு சிங்கிள் டைமண்ட் ஷேப் போதும். பட் அட் த சேம் டைம் ரிலேஷன்ஷிப் வந்து டிஃபர் ஆகுது, டிஃபர் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டபுள் போடலாம். ஸோ பண்பு கூறுகள் பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபீல்டினுடைய நேம்ஸ், அது எல்லாமே வந்து உங்களுக்கு பண்பு கூறுகள். உறுதியான பண்பு கூறுகள் எல்லாமே இந்த மாதிரி எலிப்ஸில் நீங்கள் கொடுக்கலாம், அதாவது சர்க்கிள் ஷேப்பில். நெக்ஸ்ட் உருப்பொருள்களுக்கான திறவுகோல் பண்புக்கூறு. திறவுகோல் அதாவது நம்ம முதன்மை திறவுகோல், கேண்டிடேட் கீ, பிரைமரி கீன்னு எல்லோரும் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான திறவுகோலை கூட நீங்கள் டயக்ராமில் மென்ஷன் பண்ண முடியும். அப்படி மென்ஷன் பண்ணும்போது அந்த நீள்வட்டத்துக்குள்ள அந்த கீ ஆட்ரிபியூட் என்னங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு காமிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து உருப்பொருளின் தருவிக்கப்பட்ட பண்புக்கூறு. அதாவது உருப்பொருளினுடைய தருவிக்கப்பட்ட பண்புக்கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நம்ம சைல்டு கிளாஸ் மாதிரி அதிலிருந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வந்த ஒரு முக்கியமான பண்புக்கூறுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பண்புக்கூறு பிரிஞ்சு வந்து இன்னொரு டேபிளில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உருப்பொருளின் பல மதிப்புடைய பண்புக்கூறு. ஒரு உருப்பொருளுக்கு நிறைய மதிப்புகள் இருக்கலாம், அப்படி நிறைய மதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அந்த உருப்பொருளை நீங்கள் வந்து டபுள் எலிப்ஸில் காமிக்கலாம் சரிங்களா. மேக்ஸிமம் நம்ம சிங்கிள் கோட்டர்டு சிம்பிள்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதெல்லாம் உருப்பொருள் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ER வரைபடத்தில். அதாவது மேலே நம்ம பெரிய ER டயக்ராம் வச்சு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த ER டயக்ராம்னுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. சில உருப்பொருள்களின் பண்புக்கூறுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது பேரண்ட்டினுடைய பண்பு, பேரண்ட், ஸ்டூடெண்ட், டீச்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து உருப்பொருள். அதுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய அந்த காலம் நேம் எல்லாமே வந்து பண்புக்கூறு. நேம், ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு பண்புக்கூறு சரிங்களா. ஸோ அதில் வந்து என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம பயன்படுத்திருக்கிறோங்கிறத வந்து இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பிங்க் டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹெடிங் வந்து MySQL. MySQLங்கிறது ஒரு தரவுதள மேலாண்மை அமைப்பாகும். ஸ்ட்ரக்சர்டு குவரி லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அதாவது ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் தான் இந்த MySQL. மேக்ஸிமம் இப்போ எல்லா இடத்துலையுமே MySQL மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப அட்வான்டேஜஸ் ஜாஸ்தி, ஈஸியாக எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும். ஸோ இந்த MySQLங்கிற அமைப்பின் மூலிமா மட்டுமே நம்ம வந்து தரவுதளத்தை வந்து ஈஸியாக உபயோகப்படுத்த முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய தரவுதளங்களின் பட்டியல்னு சில பட்டியல்கள் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பாருங்கள் MySQL தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த வேர்டே வந்து உங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கும், உங்கள் சிஸ்டர்ஸ் ஆகட்டும், பிரதர்ஸ் ஆகட்டும், யாராவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து பேக்கெண்டில் வந்து கண்டிப்பாக MySQLன்னு ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணால் கிளாரிஃபை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக MySQLனுடைய ஒர்க் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதன் மூலமா நம்ம ஈஸியாக தரவை சேகரிக்கும் வேலை வந்து ரொம்ப 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 ஈஸியாக நடக்கும். அதை வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், நமக்கு வேணுங்கிற
எடுத்துல வந்து அந்த டேபிள வந்து நம்மளால சேவ் பண்ணி வைக்க முடியும், டேட்டாபேஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு MySQL அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தரவுத்தளங்களின் பட்டியல். ஸோ இந்த பட்டியலில் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கீழ்காணும் பட்டியல்களில் தரவுதளம் அல்லாத ஒரு மென்பொருள் எதுன்னு கேட்கலாம், அல்லது தரவுதளமான மென்பொருள் எதுன்னு கேட்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வேறு ஒரு கேள்வி டிஃப்ரெண்ட்டாக கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதோட பர்சன்டேஜையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த வலைக்களங்களின் வந்து டொமைன் விரைவான வளர்ச்சியால் டிஸ்டர்ப் பயன்பாடுகளை வலைப்பயன்பாடுகளாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த மாதிரியான டொமைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக டெஸ்க்டாப் வெர்ஷனாக வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன். ஸோ ஈஸியாக நீங்கள் நெட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் ஒன் வந்து MySQL நிர்வாகம், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த MySQL நிர்வாகம் யார் இதை நிர்வகிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது DBA. யார் இதனுடைய ஆக்சஸ் பெர்மிஷன் எல்லாமே வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து DBA. ஒரு DBAனா வேறு யாரோ நினச்சிக்காதீங்க. ஒரு டேட்டாபேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஆக்சுவல் DBA. ஸோ அந்த டேட்டாபேஸில் வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதாவது பயனர்கள் வந்து எப்படி அட்டவணையை வந்து உருவாக்குவது, அதாவது பயனர்கள் வந்து எப்படி அட்டவணையை உருவாக்குவார்கள், தரவுதளத்தை உருவாக்குவது, அதாவது பயனர்களை வந்து நம்ம வந்து உருவாக்கலாம் இதன் மூலியமாக. அந்த பயனர்கள் டேபிளை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரெக்கார்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதில் வந்து அதை பற்றின கமாண்ட்ஸு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக் கமாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சர்ட், செலக்ட் அண்ட் அப்டேட். சரிங்களா, இதுதான் வந்து பல்வேறு அணுகல் உரிமைகளுடன் செயல்படக்கூடிய சில பேசிக் கமாண்ட்ஸ். இன்சர்ட் கமாண்ட், செலக்ட் கமாண்ட், அப்டேட் கமாண்ட். சரிங்களா. ஸோ அணுகல் உரிமைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த கமாண்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு உங்களோட டேட்டாஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய டேபிளினோட ப்ரைவசி அங்கே இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கலாம் அவ்வளோதான், பட் யூ கான்ட் ஏபிள் டு இன்சர்ட். நீங்கள் வந்து இன்சர்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கன்னா நான் வந்து அதுக்குண்டான அணுகல் கட்டுப்பாடு அங்கே விதிக்கணும். ஸோ அந்த மாதிரியான அணுகல் கட்டுப்பாடு எல்லாமே இந்த இன்சர்ட் கமாண்ட், செலக்ட் அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாமே நீங்கள் இன்சர்ட் கமாண்டு, செலக்ட் கமாண்ட், அப்டேட் கமாண்டில் ஈஸியாக நம்மளால் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்சர்ட் கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூஸை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ இன்சர்ட் இன் டூ டேபிள் நேம் கொடுத்து நீங்கள் வந்து டேபிள் நேம்னுடைய ஹெட்டிங்ஸை, டேபிளோடைய ஹெட்டிங்ஸை கொடுத்து அதுக்கு கீழே வேல்யூஸ்ன்னு கொடுத்து வேல்யூஸை நீங்கள் என்டர் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டேபிளுக்குள்ளே அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு கீழே இந்த வேல்யூஸில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது வந்து ஈஸி மெத்தட், உங்களுக்கு இன்சர்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன அட்டவணை. இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்ட் நேம், பாஸ்வேர்டு, செலக்ட் ப்ரைவேட், இன்சர்ட் ப்ரைவேட், அப்டேட் ப்ரைவேட்டுன்னு சில ஃபீல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே நீங்கள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூஸ்ன்னு போட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், அவ்வளோதான். சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ளே இந்த வேல்யூஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதில் இன்சர்ட் என்னென்னலாம் கமாண்ட்ஸ், பேசிக் கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலிட், க்ரியேட், ஆல்டர். சரிங்களா. செலக்ட் வந்து அட்டவணையை தேர்வு செய்வதற்காக பயன்படுத்துகிறோம். இன்சர்ட் வந்து வரிசையை உருவாக்கலாம், நெடுவரிசையை உருவாக்கலாம் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அப்டேட் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியதை வந்து நம்ம மாற்றி புதுப்பித்தலுக்காக பயன்படுத்துகிறோம். டெலிட் வந்து வரிசைகளை நீக்கலாம், டேபிளையே டெலிட் பண்ணுறதுக்கும் இதே கமாண்ட் தான். க்ரியேட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புதிதாக ஒரு அட்டவணை அல்லது தரவுதளத்தை உருவாக்க பயன்படுகிறோம். அடுத்தது ஆல்டர் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அட்டவணையில் சில மாற்றங்கள் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ஆல்டர். சரிங்களா. ஆல்ட்ரேஷன், அப்டேஷன் வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது தரவுதள அட்டவணைகளில் வரிசைகளை புதுப்பிக்கலாம். அதாவது டேபிளையே நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் அப்டேட். ஆல்டர் அப்படின்னா அந்த டேபிள்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் ஆல்டர் பண்ணுறது. ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த முக்கியமான MySQL நிர்வாக கட்டளைகள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் டேட்டாபேஸ். அதாவது ஒரு தரவுதளத்தை உருவாக்கி விட்டு நம்ம வந்து இது வந்து GUI கிடையாது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இது வந்து கிடையாது, எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்க்ரீன்லேயே வரும்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா எல்லாமே அங்கே ஸ்க்ரீனில் வராது.
ஸோ நம்ம என்ன நிறைய டேட்டாபேஸை உருவாக்க முடியும். கிரியேட் டேட்டாபேஸ், கிரியேட் டேட்டாபேஸ்னு சொல்லி திருப்பி திருப்பி கமாண்ட் அடிச்சு நம்மளால ஏகப்பட்ட டேட்டாபேஸை அட் அ டைமில் உருவாக்க முடியும். அது எரர் காமிக்காது. நிறைய டேபிள்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கும் போது கரண்ட்டாக நம்ம ஒரு பர்டிகுலர் டேட்டாபேஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை முன்னாடி கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த யூஸ் டேட்டாபேஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ரெக்கார்ட் எழுதி வச்சுருக்காங்க. பர்டிகுலராக ஒரு நோட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அந்த நோட்டை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த டேட்டா பேஸை நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணுங்கிறக்காக தான் இந்த யூஸ் கட்டளையை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கே யூஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த டெஸ்ட்டுங்கிற டேட்டா பேஸ் மாறிடுது. அந்த சிஸ்டமே வந்து டெஸ்ட்டுங்கிற டேட்டா பேஸ்க்குள்ளே மாறிடுது. அதுதான் வந்து டேட்டா பேஸ் சேஞ்சுடுன்னு வந்து உங்களுக்கு கமாண்ட் வந்து காமிக்கும். அடுத்தது ஷோ டேட்டா பேஸஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது அத்தனை டேட்டா பேஸினுடைய பட்டியலும் உங்களுக்கு காமிக்கும். அதுதான் வந்து டேட்டா பேஸ் லிஸ்ட். ஸோ இத்தனை டேட்டா பேஸ் இருக்குது, இதில் எதுக்குள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ணணுமோ அதை வந்து யூஸ்ன்னு கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஷோ டேபிள்ஸ். ஷோ டேபிள்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது நம்ம என்னென்னலாம் டேபிள்ஸ் இது வரைக்கும் உருவாக்கியிருக்குமோ அந்த டேபிள்ஸினோட லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடரியல், அதாவது ஷோ காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். இதுதான் அதனுடைய சின்டாக்ஸ். என்னென்னலாம் காலம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷோ காலம்ஸ்கிற கமாண்டை வச்சுட்டு டேபிள் நேம்ங்கிற இடத்துல அட்டவணையினோட பெயர் என்னவோ அதை நம்ம உள்ளீடு செய்யணும் சரிங்களா. அப்போ அந்த காலம்ஸில் மதிப்பே இல்லாட்டியும் அது வந்து காமிக்கும், நல்லுங்கிற வேல்யூவை போட்டு அது வந்து காமிக்கும். ஸோ மைஎஸ்கியூஎல்ங்கிற கமாண்டுக்குள்ள ஷோ காலம்ஸ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ், அப்போ ஸ்போர்ட்ஸுங்கிற அட்டவணையில் இருக்கக்கூடிய காலம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அந்த காலம் வந்து என்ன பெயர், என்ன வகை, அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்குது, அதில் ஏதாவது நம்ம கீ செட் பண்ணியிருக்கோமா, ப்ரைமரி கீ அந்த மாதிரி, கேண்டிடேட் கீ அந்த மாதிரி ஏதாவது கீ செட் பண்ணியிருக்கோமா இல்லையா, அந்த மாதிரி அந்த நெடுவரிசையினுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாமே வரும். அதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வேல்யூ நெடுவரிசையினுடைய மதிப்புகள் எல்லாம் அது காமிக்காது, அதுக்கு மாற்றாக நெடுவரிசையினுடைய பர்டிகுலர்ஸ் அந்த வரிசை வந்து எதை நோக்கி வேலை செய்ய போகுது, எது சம்மந்தப்பட்டது, எந்த வகையை சேர்ந்ததுன்னு சொல்லி அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இது காமிக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஷோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ இந்த ஷோ இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுன்னா என்னென்னலாம் குறியீடுகள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இந்த ஸ்போர்ட்ஸுங்கிற டேபிளில் நம்ம என்னென்னலாம் குறியீடுகள் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இது காமிக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்கள், ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் டேபிள் நேம் ஜி. ஸோ இது எதுக்காகனா அந்த அட்டவணை டேபிளினுடைய ஃபுல் டேட்டா ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸ்ங்கிறதெல்லாம் கமாண்ட், டேபிள் நேம் ஜி, ஜிங்கிற டேபிள் நேமில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ், அதனோட மொத்த ஸ்டேட்டஸும் எனக்கு டிஸ்பிளேயில் காட்டு, அப்போ அந்த டேபிள் என்ன நிலையில் இருக்குன்னு சொல்லி மொத்த அறிக்கையும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், MySQL வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. MySQLஐ நிறுவுதல், இந்த MySQL நிறுவணும் அதாவது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம்புங்கிற மென்பொருளை வந்து ஃபஸ்ட்டு பதிவிறக்கம் செய்யணும். ஸோ எக்ஸாம்ப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த ஹெட்டிங்கோட இந்த வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் விசார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய், கீப் வாட்சிங், கீப் ராக்கிங், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோடய வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். தேங்க்யூ.